வாணியம்பாடி அடுத்த தெற்குப்பட்டு பகுதியில் இயங்கி வந்த அகர்பத்தி ஆலையில் நேற்று நள்ளிரவில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விண்கல் விழுந்ததால் தீ விபத்தா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. வாணியம்பாடி அடுத்த தெற்குப்பட்டு பகுதியில் இயங்கி வந்த அகர்பத்தி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று பயங்கர வெடிச்சத்தத்துடன் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. விண்ணிலிருந்து பயங்கர சத்தத்துடன் மர்மப்பொருள் ஒன்று விழுந்ததாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் பெறலாம். கோபிநாத், என்ன சம்பவம் நடைபெற்றது, தகவல்களை விரிவாக பதிவு செய்ய. வணக்கம் கோபால். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தெற்குப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான அகர்பத்தி தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென பயங்கர வெடி சத்தத்துடன் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து நாசமானது. மர்மப் பொருள் விழுந்து வெடித்துள்ளதாக பொதுமக்கள் கூறிய தகவலை தொடர்ந்து வேலூரில் இருந்து தலையல் நிபுணர் பாபு தலைமையிலான தலையல் குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்து நடந்த இடத்தில் இருந்து வெள்ளி உலகம் போன்ற கற்களை சேகரித்து சென்னை புவியியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதே போன்று கடந்த 2016 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே தாலுகாவில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் எரிக்கல் விழுந்து பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த 2019 ஆம் ஆண்டு வாணியம்பாடி அருகே குறிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் ஒரு வீட்டின் மீது எரிக்கல் விழுந்து ஒரு பெண் உயிரிழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கோபிநாத், தகவல்களுக்கு நன்றி.